ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள் பிதாசுதன் பர்சுத்தாவின் பேராளீம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பிரையசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே டான் டிவி நேர்களே ஒளிமேரி சேனல் பார்வையாளர்களே இந்த திருப்பலியானது உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது எனவே மௌனமாக உங்கள் கருத்துக்களை சமர்ப்பியுங்கள் இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவநிலையை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வெள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி மன்றாடுகின்றேன் எல்லாம் இறைவன் நம் இது ரம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமே ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் சபிப்போமாக இறைவா மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பி அருளும் அதனால் அவர்கள் உம் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக உம்மோடு வாழ்ந்து ஆட்சி வரும் உமது திருமணம் ஆகிய கிறிஸ்து மன்றாடுகின்றோம் ஆமேன் உரைவாக்கினர் வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலைநிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் பாலை நிலத்தில் வறண்ட பதி பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேறு விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் நிலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை அது எப்போதும் கனி கொடுக்கும் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்வர் ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர் உள்ளுணர்வுகளை சோதித்தறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் உளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உமக்கு நன்றி பதலுறை பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெறுபெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெறுபெற்றவர் நட்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவளின் இல்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சிறுவர் அவரது சட்டத்தைப் பற்றி இரவும் பகலும் சிந்திப்ப ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெற்றவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் நாம் செய்த அனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெறு பெற்றவர் ஆனால் பொள்ளார் அப்படியில்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரைப் போலாவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெறு பெற்றவர் நற்செய்திக்கு முன்வசனம் சிறிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேர் பெற்றவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு பரிசேரை நோக்கி கூறியது ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய சென்னராடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வான தூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நினைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்து கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ வேதனைப்படுகிறாய் அன்றியும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர முடியாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் முடியாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உமிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபிரகாம் மோசைய முறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு சவிசாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசைக்கும் இறைவாக்கினருக்கும் சவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் இது வாழ்வு தரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நச்செய்தே கிறிஸ்துவே உமக்கே உட்காருங்கள் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சௌரிகளை இயேசுநாதர் பல விடயங்களை மக்களுக்கு அவர் கூறியிருக்கிறார் இன்றும் இந்த நச்செய்தியிலே அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதனால் ஒரு உவமை அல்லது ஒரு கதையூடாக இந்த விஷயத்தை சொல்கிறார் அதாவது இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்கின்ற காலத்தில் அவர்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு செல்வம் படைத்தாலும் அதை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இந்த வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கி விட்டால் அதாவது கால் போன போக்கிலும் கண் போன போக்கிலும் வாழ்ந்தால் மறு உலகம் என்பது எங்களுக்கு சூனியமாக இருக்கும் அதாவது மிகுந்த வேதனை கொண்ட வாழ்க்கையாக இருக்கும் எனவே மறு உலகில் எவ்வாறு லாசர் தந்தை ஆபிராமின் மடியில் இருந்தானோ அதே போன்று நாங்களும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விரைவாக்கினர்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு எங்களுக்கு விடுக்கப்படுகிறது இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பள்ளியில் பங்கெடுப்போம் ஆண்டு விரி அணைத்து வாழ்த்த நிர்வாழ்த்தப்பர் ஏனெனில் ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவும் மனிதளப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இது வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து ஆண்டு வரி அனைத்துள்ள நிறைவா நீர் பெருவீராக ஏனெனிலும் அது வல்லன் மேலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம் துராட்சி செடியும் இந்த ரசத்தை ஆன்மீக ஒப்புக் கொடுக்கிறோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சௌதரிகளே நாம நேரம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலை எல்லாம் புள்ள தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புயற்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே இப்பழியினால் எங்கள் கால முயற்சிகளை புனிதப்படுத்தியரலம் அதனால் நாங்கள் புற வாழ்வில் தவ கால முயற்சிகள் எங்களாக வாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவதாக எங்கள் ஆண்டவராக உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் இறைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர் அதனால் நாங்கள் மட்டுமறிய பற்றுதலில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களுமை புகழ்ந்தேற்றி முடிவன்றி சொல்வதாவது வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்குமோற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை காணிக்கைகளை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சூடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் இது நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்வர்மளமும் உமது இறப்பினை அறிக்கைடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் அப்பையும் மீட்பையும் நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தையும் மேற்பளிக்க கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் திரும்ப நின்று புரிய தகுந்தோர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் மங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் பன்றாடுகிறோம் ஆண்டு வரே உலகம் பிறவியிருக்கும் அது திருவாவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நோயில் இம்மானுவேல் எல்லா திருநீர் ஆகிய அனைவரோடும் அது திருவாவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும் மேலும் வைத்தலும் என்னோக்குடன் தூர்க்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் மிரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக நுழை எங்கள் அனைவர் மீது மிரக்கமாயிரும் கடவுளின் கணித்தான புனித மெரியாவர் கணவர் புனித யோசே புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் மக்கொந்தராயிருந்த பணியர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி சுகிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவன் தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே மெட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதோ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் உண்ணுலகில் இருக்கிற தந்தையே உமது எதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா வின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளோமே இம்மன்றாடுகிறோம் மது உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் ாய் இயேசு கிறிஸ்துவின் வரை காகவம் காத்திருக்கின்றோம் வல்லமையும் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துறளுக்கு முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவி நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே மலைத்துறள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு இயேசுவின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோம் ஆண்டவரே நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் சவிப்போமாக நித்தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உண்மை கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள் நன்றி அச்சுவை சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இறைச்சி தருளும் எங்கள் சர்வேசுரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராளே ஆமேன் ஹோலி மேடியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்